ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான Wazirx அவங்களோட என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தென் பைனான்ஸ் ஆஸ்திரேலியா ரீட்டைல் யூசர்ஸோட டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பைனான்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஃபண்டு கூட வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரிப்டோ நியூஸ் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெய்லி போடுற வீடியோஸ்க்கு லைக் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இந்தியாவிலே ஒரு பிக் எக்ஸ்சேஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா Wazirx. ஸோ அவங்களோட என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸை இப்போ ஷடவுன் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ Wazirx-ஓட அஃபிஷியல் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் சைட்டுக்கு வந்து போய் நம்ம விசிட் பண்ணி பார்த்தாலே இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸை Wazirx வந்து பார்த்தீங்கன்னா June 2021 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் கூட இந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து இந்த Wazirx வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் சடனாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் இப்போ வந்து இது ஷடவுன் ஆயிருக்குன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாப்புலாரிட்டியுமே வந்து இது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூசர்ஸுமே இந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ இந்த ஷடவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் இப்போ இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போயிருக்குன்னு. ஆல்ரெடி எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்மே மோர் தென் 90% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெவன்யூமே டவுனு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால்யூமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் வந்து ஷடவுன் ஆகிறதுக்கு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசனாகவே இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா Wazirx-ஓட யூசர்ஸுமே வந்து பெருசாக பேனிக் ஆனாங்க. லைக் இதேமாரி எக்ஸ்சேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஷடவுன் ஆகிடுமானே. ஸோ எக்ஸ்சேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஆகாது, வெறும் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் மட்டும்தான் வந்து இவங்க ஷடவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா Wazirx எக்ஸ்சேஞ்சுமே வந்து ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா வேறு ஏதாவது சேஃபாக இருக்கக்கூடிய ட்ரஸ்டட் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே வேலட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ண பாருங்கள். Wazirx எக்ஸ்சேஞ்ச் மேலே நிறைய ஃபண்ட் நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே வந்து போய்கிட்டு இருக்கு. லைக் இந்த பைனான்ஸோட ஓனர்ஷிப் நியூஸு, இப்போ என்னென்னா இந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து நம்ம தான் சேஃபாக வச்சுருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் யாராவது Wazirx-லலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் வச்சுக்கோ பாருங்கள். ஸோ இந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் இப்போ வந்து ஷட்டவுன் ஆயிருந்தாலுமே யூசர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்எஃப்டிஸை இந்த ஓப்பன் சீரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் யாராவது இந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், அதாவது Wazirx-ஓட என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸில் ஏதாவது என்எஃப்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதை இந்த ஓப்பன் சீல கூட வந்து செல் பண்ணிக்க முடியும். தென் பைனான்ஸ் ஆஸ்திரேலியா ரீட்டைல் யூசர்ஸோட டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷடவுன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எதனால் யூசர்ஸோட இந்த ஃபியூச்சர் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சில இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி சிசி பைனான்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபியூச்சர் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆனதால் யூசர்ஸோட லாஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க காம்பன்சேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதா தான் வந்து இருக்கிறதா சிசி பைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் சடனாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபண்டு கிரியேட் ஆச்சு. ஸோ பைனான்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது. சிசிஎம்ஏ நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இக்னோர் த ஃபட் இக்னோர் த ஃபட் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அகைன் ஏதாவது ஒரு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஃபட் நியூஸஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபட் நியூஸ் தான், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி தான். தென் எத்தீரியமோட ஷாங்காய் அண்ட் கேப்பல்லா அப்கிரேட் பற்றி முக்கியமான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ எத்தீரியம் ஃபவுண்டேஷன் இந்த அப்கிரேடோட டேட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டேட்டில் வந்து இவங்க ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா February 28 வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்கிரேட் மூலியமாக இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து ஸ்டேக் பண்ணுவாங்க, அவங்களால வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டன்டான கிரிப்டோ கரன்சியோட அப்டேட்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கன்க்ளூசிவ் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.